காலத்தை வென்ற திரை இசை வல்லுநர்களின் இன்னிசை ராகங்கள். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்றைய இன்னிசை சுவடிகள் நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டு ஆலயங்கள் தோறும் பல ஆண்டுகள் இசைமணம் பரப்பி பக்தி பரவச வெள்ளத்தில் ஆழ்த்தி வந்த சூலமங்கலம் சகோதரர்களில் ஒருவரான திரை இசையில் மென்மையும் இனிமையும் இழையோடும் இதயம் கவர்ந்த பாடல்களை தந்த சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களின் இன்னிசை சாதனைகள் சிலவற்றை பார்ப்போம். சென்னையில் நடந்த பொருட்காட்சி ஒன்றில் சூலமங்கலம் சகோதரிகளின் கச்சேரி நடந்து கொண்டிருந்த போது அங்கே அந்த கச்சேரியை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தவர்கள் எம் கே தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும். விறுவிறுப்பான கதியில் ஸ்வர அடுக்குகளை மாறி மாறி பாடி தேர்ந்த கர்நாடக இசையை வழங்கிய சகோதரிகளின் திறமையைக் கண்டு பாகவதர் அதிசயித்து போனார், சகோதரிகளை வாழ்த்தினார். இவர்களது இசைக்கச்சேரியை கேட்ட நாதஸ்வர இசை சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளை, நான் நாயனத்தில் வாசிப்பதை இவர்கள் குரலில் காண்பிக்கிறார்கள், பிற்காலத்தில் இவர்கள் பெறப்போகும் புகழ் இன்னும் எவ்வளவோ இருக்கு என்று அப்போது பாராட்டினாராம். அச்சுக்கோத்த மாதிரி அழகாக சேர்ந்து பாடும் சகோதரிகள் பாடும்போது எச்சில் முழுங்கும் போது கூட சேர்ந்தேதான் முழுங்குவோம் என்கிறார் விஜயலட்சுமி. 50களின் ஆரம்ப காலத்தில் சூலமங்கலம் ராஜலட்சுமியின் குரலில் நாம் கேட்ட பாடல் நிலவே நிலவே ஆடவா, நீ அன்புடனே ஓடிவா, நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமியுடன் இணைந்து பாடிய ஒரு மழலை குரல். இசைத்தட்டில் இவரது பெயர் தேவி ராஜகுமாரி என்றே இருக்கிறது. சொர்க்கவாசல் திரைப்படத்தில் இந்த பாடலை பாடும்போது ராஜலட்சுமிக்கு வயது 13. அந்த பாடலை இப்போது கேட்போமா? நிலவே நிலவே ஆடவா, நீ அன்புடனே ஓடுவா, நிலவே நிலவே ஆடவா, நீ அன்புடனே ஓடுவா, மலராம் அருந்திங்கெழுமே மலராம் அருந்திங்கெழுமே, மரகத மணியுடன் ஆடவா, மரகத மணியுடன் ஆடவா, நிலவே நிலவே ஆடவா, நீயங்குடனே ஓடுவா. நீளமான கடலிலே நித்தில மணியே பயமதியே, நீளமான கடலிலே நித்தில மணியே பயமதியே, சீலம் அருளறம் பேரும் குணவரி சிங்காரனிலுடன் ஆடவா, சீலம் அருளறம் பேரும் குணவரி சிங்காரனிலுடன் ஆடவா, நிலவே நிலவே ஆடவா, நீயங்குடனே ஓடுவா. மழில் அமுதம் சிந்திடுவாய், இவள் மழலை கமுதம் தந்திடுவாய் நீ, மழில் அமுதம் சிந்திடுவாய், இவள் மழலை கமுதம் தந்திடுவாய், உன்னில் இவளே உயர்ந்தவள் அதனால் உல்லாசமாக ஆடவா, உன்னில் இவளே உயர்ந்தவள் அதனால் உல்லாசமாக ஆடவா, நிலவே நிலவே ஆடவா, நீயங்குடனே ஓடுவா, மலராம் அருந்திங்கெழுமேவோ மரகத மணியுடன் ஆடவா, நிலவே நிலவே ஆடவா, நீயங்குடனே ஓடுவா. 50களின் இரண்டாம் பகுதியில் ராஜலட்சுமியின் குரல் முழுவீச்சுடன் ஒலிக்க ஆரம்பித்தது. மிருதுவான சாரீரம், பாடலுக்கேற்ற விதத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பாடும் முறை ராஜலட்சுமிக்கு தனி முத்திரையை ஏற்படுத்தி கொடுத்தது. 1957 பாக்கியவதியில் அரும்பு மலர்ந்து அசைந்தாடும் என்ற பாடல், அதே போல் ராஜராஜனில் ஆடும் அழகே அழகு பி லீலாவுடன் இணைந்து பாடினார். 1958 வெளிவந்த சபாஷ் மீனா திரைப்படத்தில் ஒரு பாடல், சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மலர்ந்ததடி.
டி ஜி லிங்கப்பாவின் இசை வன்மையில், குமா பாலசுப்ரமணியத்தின் கற்பனை வன்மையில் மென்மையாக ஒலித்தது அந்த பாடல். 1959 பல பாடல்களை பாடி சூலமக்களுக்கு புகழ் தேடி கொடுத்த பாடல்களாக அவை எல்லாம் அமைந்தன. நல்ல இடத்து சம்பந்தம், தாயைப் போல் பிள்ளை, நூலைப் போல் சேலை, தெய்வமே துணை, மாலா ஒரு மங்கள விளக்கு ஆகிய படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். நல்ல இடத்து சம்பந்தம் திரைப்படத்தில் நடிகவள் எம் ஆர் ராதாவின் குரலோடு இணைந்து மிக இனிமையாக இதமான குரலில் பாடியிருக்கிறார் சூலமங்கலம் ராஜலட்சுமி. அந்த பாடலையும் இப்போது ஒரு முறை கேட்டு பார்ப்போம். ஜாலம் செய்வதும் ஜாலம் செய்வதும் நியாயமா, நீங்கள் ஜாலம் செய்வதும் நியாயமா, பாதகம் ஆண்களுக்கு ஆகுமா, ஜாலம் செய்வதும் நியாயமா, பாதகம் ஆண்களுக்கு ஆகுமா, ஜாலம் செய்வதும் நியாயமா, நீங்கள் ஜாலம் செய்வதும் நியாயமா. தூய்போவாய், இவ்வளவு அழகா பாட தெரிஞ்ச உனக்கு ஆடவும் தெரியும் நினைக்கிறேன். ஆடலும் பாடலும் தெரிஞ்சிருந்தாலும் ஆடலும் பாடலும் தெரிஞ்சிருந்தாலும் பெண்கள் அவரவர் கணவனுமே நான் இல்லாமலே, ஆடலும் பாடலும் தெரிந்திருந்தாலும் அவரவர் கணவனுமே நானும் இல்லாமலே, ஆடி பாடவுமே முடியுமா, ஆடி பாடவுமே முடியுமா, இதை மறந்து மோடி செய்வதாகுமா, ஞானம் செய்வதும் நியாயமா, நீங்கள் ஞானம் செய்வதும் நியாயமா, சொந்தமே ஒரு கணமும் ஜாலம் செய்வது நியாயமா, நீங்கள் ஜாலம் செய்வது நியாயமா, சாதகம் ஆண்களுக்கு ஆகுமா, ஜாலம் செய்வது நியாயமா, நீங்கள் ஜாலம் செய்வது நியாயமா. நாட்டிய பாடல்களுக்கு சூலமங்கலத்தின் குரல் மிக பொருத்தமாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் திரையில் வரும் நாட்டிய பாடல்களுக்கு சூலமங்கலத்தை இசையமைப்பாளர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தங்கப்பதுமை திரைப்படத்தில் எம் எல் வசந்தகுமாரியோடு இணைந்து பாடும் ஒரு பாடல் வருகிறாள் உன்னை தேடி. ஸ்வர சஞ்சாரங்களில் எம் எல் வசந்தகுமாரியோடு இணையும் சூலமங்கலத்தின் குரல் இசை பெரியர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் விதத்தில் அமைந்ததில் ஆச்சரியமில்லை. 1965 வெளியான பாலச்சந்தரின் நாணல் திரைப்படத்தில் வி குமாரின் இசையில் சூலமங்கலம் பாடிய குயில் கூவி துயில் எழுப்ப என்ற பாடல் காலை பொழுதில் கண்விழிக்கும் நேரம் குயில் கூவி துயில் எழுப்பும் உணர்வினை ஏற்படுத்தும் அந்த பாடல். ஆலங்குடி சோமுவின் அற்புதமான வரிகள் கேட்டு பார்ப்போமா? கண்டு கரவையினம்
மகிழ்ந்ததம் மகிழ்ந்ததம் அடியாரும் வானவரும் அறப்பயரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடாதலும் பணி செய்து வாழ்வேரே நிலமகள் மடியில் படிக்கும் போது கண்ணேனே உறங்கலாமோ கண்ணேனே உறங்கலாமோ நித்திரை நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமத்தின் சேவா ஸ்கிரீன் நாவலாசிரியர் ஜானகிராமன் கதை வசனத்தில் வெளிவந்த படம் நாலு வேணி நிலம். இதில் ஆத்மநாதன் சில பாடல்களுக்கும் கே வி மகாதேவன் சில பாடல்களுக்கும் இசையமைத்தார்கள். கே வி மகாதேவனின் இசையில் வள்ளலாரின் வரிகளை வெகு அற்புதமாக பாடினார் ராஜலட்சுமி. உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, ஆபேரி ராகத்தில் மிக மென்மையான குரலில் பாடிய அந்த பாடல் இசை பெரியர்களின் மனதில் அழுத்தமாக பொருந்தி அமர்ந்து கொண்டது. அந்த பாடலை ஒரு முறை இப்போது கேட்போம்.
பொருத்தம் என்ன பொருத்தம் இந்த பொருத்தம் உலக பிறருக்கு இருக்கும் பொருத்தமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1963 துளசி மாடம் என்றொரு படம் வெளிவந்தது. கே வி மகாதேவனின் இசையில் ஒரு பாடல், மையை தொட்டு எழுதியவன் என் மனதை தொட்டு எழுதிவிட்டான். இப்படி ஒரு காதல் பாடல் சூலமங்கலத்துடன் இணைந்து குரல் கொடுத்திருக்கிறார் எஸ் ஜானகி. பாடல் வரிகள் திருச்சி தியாகராஜன். இசை வண்ணம் திரை இசை திலகம் கே வி மகாதேவன். மையை தொட்டு எழுதியவர் என் மனதை தொட்டு எழுதிவிட்டார். மையை தொட்டு எழுதியவர் என் மனதை தொட்டு எழுதிவிட்டார். சிரித்தவரே என் பக்கத்தில் ஒரு நாள் சிரித்திடுவார். படத்தில் அழகாய் சிரித்தவரே என் பக்கத்தில் ஒரு நாள் சிரித்திடுவார். உடத்துள் விளக்காய் இருக்கின்றேன் மன கோலத்தில் கையை பிடித்திடுவார். ராஜலட்சுமி ஜெயலட்சுமி சகோதரிகளில் மூத்தவரான ஜெயலட்சுமியை மணந்த பட தயாரிப்பாளர் வி டி அரசு தரிசனம் என்ற படத்தை தயாரித்தார். அந்த படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பினை ராஜலட்சுமிக்கு தந்தார். அந்த படத்தில் டி எம் சவுந்தரராஜனோடு எல் ஆர் ஈஸ்வரி சேர்ந்து பாடிய மாலை நேரத்து மயக்கம் இசை பிரியர்களையும் மயங்க வைத்தது. அதன் பின்னர் தொடர்ந்து டைகர் தாதாச்சாரி பிள்ளையார் ஆகிய படங்களுக்கும் சகோதரிகள் இணைந்து இசையமைத்தார்கள். பிள்ளையார் படத்தில் ராஜலட்சுமியின் மகன் முரளியும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். பிள்ளையார் திரைப்படத்தில் சூலமங்கலம் சகோதரிகளின் இசையில் பூவை செங்குட்டுவன் எழுதிய யாரை வணங்க வேண்டும்
பிள்ளையாரை வணங்க வேண்டும் என்ற பாடல் பக்தி பரவசமூட்டும் பாடலாக அமைந்தது. ஒரு முறை கேட்டு பார்ப்போமா? யாரை வணங்கிட வேண்டும், பிள்ளையாரை வணங்கிட வேண்டும், எல்லோரும் துடி பாடி என்னாலும் நலம் காண யாரை வணங்கிட வேண்டும், எல்லோரும் துடி பாடி என்னாலும் நலம் காண யாரை வணங்கிட வேண்டும், பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். வணங்கிட வேண்டும், பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். எப்படி அழைத்தாலும் வருவானவன், எப்பொரு கேட்டாலும் தருவானவன், எப்படி அழைத்தாலும் வருவானவன், கேட்டாலும் தருவானவன். எளியோர்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற, எளியோர்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற, முன்னிறதே நின்று காத்திருவான், முன்னிறதே நின்று காத்திருவான். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 பிரம்மாண்டமான தயாரிப்பில் புராண படமான கர்ணன் வெளிவந்தது. இந்த படத்தில் சூலமங்கலம் பாடிய போய்வா மகளே என்ற பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அற்புதமாக இசையமைத்திருந்தார்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். தாய்க்குளத்தின் மனதை தொடும் காட்சியில் மண்ணின் மனத்தோடு கூடிய இசையில் சூலமங்கலம் உணர்ச்சி பூவத்தோடு பாடியிருக்கிறார். 60களின் இடைக்கால பகுதியில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடத் தொடங்கிய பக்தி பாடல்கள் தமிழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. சகோதரிகள் இசையமைத்து பாடிய கந்தசஷ்டி கவசம் பாமரனும் பாடி பரவசமடையும் பாமாலையாக திகழ்ந்தது. ஆபேரி, சுபபந்துவராணி, கல்யாணி, தோடி, மத்தியமாவதி ஆகிய 5 ராகங்களில் கந்தசஷ்டி கவசத்திற்கு மெட்டமைத்து சகோதரிகள் அச்சுக்கோத்தார் போல் அழகாக பாடியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கவசம் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. 1992 ஜூன் 21 இறைவன் புகழ் மாலை இசைத்துக் கொண்டிருந்த காலத்திலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார் ராஜலட்சுமி.
கண்ணில் புன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா. சரி நீர்களே, மீண்டும் இன்னிசை சுவடிகளில் இருந்து மற்றொரு சாதனையாளரின் பாடல் தொகுப்போடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் விசாலாட்சி தம்பி. வணக்கம் அன்பு நெஞ்சங்கள். இன்னிசை சுவடிகள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு கௌசல்யா கோவிந்தராஜன்.